டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். எபிஸ்டாட்டிக், அதாவது எபிஸ்டாட்டிக் அப்படி சொன்னால் மறைக்கக்கூடிய மரபணுக்கு, ஒரு மரபணு மற்ற அதாவது அனதர் மரபணுடைய செயல்பாட்டை மறைக்கிறது எபிஸ்டாட்டிக். ஹைபோஸ்டாட்டிக்னா என்னென்னா ஒரு மரபணுவால் மறைக்கப்பட்ட ஜீன், அதுக்கு பேர் தான் ஹைபோஸ்டாட்டிக். எந்த ஜீன் வந்து மறைக்கப்பட்ட ஜீனோ, இல்லை எந்த ஜீன் வந்து அதாவது ரிசசிவ் அதாவது ஒடுக்கப்பட்ட ஜீனாக இருக்கோ அதுக்கு பேர் தான் ஹைபோஸ்டாட்டிக்னு பேர். இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் எடுக்கிறோம். அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் குவாஸ். சம்மர் குவாஸ் சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் தாவரம். அந்த பூசணிக்காய் தாவரத்தில் ஒரே தாவரத்தில் ரெண்டு ஃப்ரூட் இருக்குது பாருங்கவே. ஒரே பிளான்ஸில் வந்து ஒயிட் கலர் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா, ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒரே தாவரம்தான். அந்த ஒரே தரத்தில் ரெண்டு கலரில் ஃப்ரூட் இருக்குது. ஒயிட் கலர் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அது வந்து டாமினன்ட் ஜீன் மூலமாக உருவானது. அதே நேரத்தில் கலர்டு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ரிசஸிவ் அல்லினால் உருவான ஃப்ரூட். ஒயிட் கலர் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அது வந்து டாமினன்ட் ஜீனால் உருவானது, அதுக்கு கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துட்றோம். அதே நேரத்தில் மற்ற கலர் கலராக ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அது ரிசஸிவ் அதாவது ஒடுக்கப்பட்ட அல்லினால் உருவானது, அதுக்கு வந்து சுமால் டபிள்யூ கொடுத்துட்றோம். அதே மாதிரி இன்னொரு தாவரம் எடுக்கிறாங்க. அந்த தாவரத்தில் வந்து ஃப்ரூட் கலர் வந்து எல்லோவாக இருக்குது. அப்போ எல்லோவாக இருந்துச்சுன்னா அதாவது எல்லோவாக இருக்குன்னா காரணம் என்னென்னா, அந்த தாவரத்துடைய ஒரு லோகஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து எல்லோ கலர் ஃப்ரூட்டை உருவாக்குது. அந்த ஜீன் வந்து கேபிட்டல் ஜியாக இருக்குது. அப்போ எல்லோ கலர், அப்போ இன்னொரு தாவரம் எடுக்கிறாங்க, அந்த தாவரத்தில் எல்லோ கலரில் ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து டாமினன்ட் அல்லீல், அதுக்கு வந்து கேபிட்டல் ஜி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் க்ரீன் கலரில் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அது வந்து சுமால் ஜி. ஒரே தாவரத்தில் எல்லோ கலர் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அது டாமினன்ட் அல்லீல், க்ரீன் கலர் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அது வந்து ரிசஸிவ் அல்லீல். அப்போ டாமினன்ட்டுக்கு வந்து கேபிட்டல் ஜியும் ரிசஸிக்கு வந்து சுமால் ஜியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு தாவரம் இருக்காங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு தாவரத்தில் வந்து ஒயிட் கலர் இருக்குது, அது வந்து டாமினன்ட், ஸ்மால் டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய கலர் ஃபுட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ரிசஸிவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தாவரத்தில் வந்து எல்லோ கலரில் ஃப்ரூட் இருக்குது, அது வந்து டாமினன்ட் அல்லீல், அதுக்கு வந்து கேபிட்டல் ஜி கொடுத்துருக்காங்க. அதே இதில் வேறு ஒரு ஃப்ரூட் இருக்குது, அந்த ஃப்ரூட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிசஸிவ் அல்லீல், அதில் வந்து ஸ்மால் ஜி கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஜி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு தாவரத்தையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ரெண்டு தாவரத்தையும் கிராஸ் பண்ணால் என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். என்ன ரிசஸ் அதாவது என்ன ரிசல்ட் கிடைக்குது பார்க்க போகிறோம். பாருங்கவே இதில் வந்து இந்த ஃபஸ்ட் லோகஸ் த ஒயிட் இஸ் டாமினட் டு கலர் வேறு த செகண்ட் லோகஸ் எல்லோ. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒயிட் கலர் டாமினட் சொல்கிறாங்க இல்லையா, அது கேபிட்டல் டபிள்யூ. அது வந்து செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அதில் வந்து எல்லோ வந்து எல்லோ வந்து டாமினட். அப்போ ரெண்டுமே டாமினட். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து ஒயிட் கொடுத்துனா அது டாமினன்ட், இங்கே எல்லோ கொடுத்ததும் டாமினன்ட், அதுதான் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லோகஸ் இருக்கக்கூடிய ஜீன் அது வந்து ஒயிட் இஸ் டாமினன்ட், ரெண்டாவது செகண்டில் வந்து லோகஸ் இருக்கக்கூடிய எல்லோ வந்து டாமினன்ட். டு க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன் டு க்ரீன். அடுத்து பார்த்துங்க, இந்த வென் த ஒயிட் ஃப்ரூட் வித் ஜீனோடைப், ஜீனோடைப் வந்து கேபிட்டல் ஜி, சாரி ஜீனோடைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனுடைய அமைப்பு வந்து கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ. அதே நேரத்தில் அதோட வந்து என்ன இருக்குன்னா, சுமால்ஜி ஸ்மால்ஜி இஸ் கிராஸ்டு வித் எல்லோ ஃப்ரூட். அதே மாதிரி வித் ஜீனோ டைப் வந்து சுமால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி கேபிட்டல் சி. இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு. சரிங்க, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் இருங்க, ஒரு பூசணிக்காய் பிளான் எடுக்கிறோம். அப்போ ஒரு தாவரம் இருக்கணும், பூசணி பிளான்ஸ் இருக்குது. இந்த தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கேபிட்டல் டபிள்யூ கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா இது வந்து டாமினன்ட், இது வந்து டாமினன்ட். இதே தாவரத்தில் இன்னொரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் வந்து எதை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குது,
இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒயிட் கலராக இல்லாமல் கலர்டு ஃப்ரூட்டாக இருக்குது. கலர்டு ஃப்ரூட். அப்போ இந்த கலர்டு ஃப்ரூட் இருந்துச்சுன்னா, ஒயிட் கலர் இல்லாமல் வேறு கலர் இருந்துச்சுன்னா, இது வந்து ரிசஸிவ். இது வந்து என்னது? ரிசஸிவ் அப்படின்ற அப்படியே. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன குடி கொடுக்கணும்னா, ஸ்மால் டபிள்யூ. இது வந்து கேபிட்டல் டபிள்யூ, இது வந்து ஸ்மால் டபிள்யூ. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பிளான்ஸ் எடுத்துக்கலாம், இன்னொரு பிளான்ஸ். அந்த பிளான்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இதே தகவலோடு எடுத்துக்கலாம். பாருங்கவேன், இதே அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு தகவல் இங்கே எடுத்துக்கலாம். இந்த தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்குது. இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. என்ன கலர் இருக்குது? எல்லோ கலர். இது வந்து எல்லோ கலர் இருந்தால் இது வந்து டாமினன்ட். எல்லோ கலர் வந்து டாமினன்ட். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன குறியீடு கொடுக்குறாங்கன்னா, கேபிட்டல் ஜி கொடுக்குறாங்க. கேபிட்டல் ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானுடைய ஃப்ரூட் வந்து எல்லோ கலராக இருக்குது. எல்லோ கலராக இருந்தால் அது டாமினேட், அதுக்கு வந்து குறியீடு வந்து கேபிட்டல் ஜி. இதே தாவரத்தில் வந்து இன்னொரு ஃப்ரூட் இருக்குது, அந்த ஃப்ரூட் வந்து எப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது. என்னது? க்ரீன் கலரில் இருக்குது. எல்லோ கலரில் இருந்தால் மட்டும் தான் டாமினேட், க்ரீன் கலர் இருந்தால் அது வந்து ரிசஸிவ். அது வந்து ரிசஸிவ். இதுக்கு வந்து என்ன குறியீடு கொடுக்குறாங்கன்னா, சுமால் ஜி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? சுமால் ஜி. இப்போ இந்த ரெண்டு தாவரத்தையும் பாருங்கள். ரெண்டு தாவரம், ஃபஸ்ட்டு தாவரத்தில் ஒரு ஜீன் வந்து ஒயிட் கலர் ஃப்ரூட்டை கொடுக்குது. ஒயிட் கலர் கொடுத்ததுனால அது வந்து கேபிட்டல் டபிள்யூ கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து கலர்டு ஃப்ரூட்டாக இருக்குது, ஒரு ஜீன் கொடுக்குது, அது வந்து சுமால் டபிள்யூ. இன்னொரு தாவரம் இருக்காங்க, அந்த தாவரத்தில் வந்து ஒரு டாமினன்ட் அல்லீல் வந்து என்ன இருக்குன்னா எல்லோ கலர் ஃப்ரூட்டை கொடுக்குது, அது டாமினன்ட் கேபிட்டல் ஜி கொடுத்துருக்கோம். இன்னொரு வந்து க்ரீன் கலர் கொடுக்குது, அதில் அதே தவிர இன்னொரு ஜீன் இருக்குது. எல்லா ஜீனுமே ஒவ்வொரு ஜீனும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் வெளிப்படுத்த முடியுங்களா? அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து எல்லோ உருவாக்கும் பொழுது இன்னொரு ஜீன் வந்து க்ரீன் கலர் ஃப்ரூட்டை உருவாக்குது. அவ்வளோதான். அந்த க்ரீன் வந்து ரிசஸிவாக வச்சுக்கிறாங்க, அந்த எல்லோ வந்து டாமினன்ட் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது என்னன்னா, இந்த ரெண்டு தாவரத்தை இணைச்சா எப்படி கிராஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் டபிள்யூ வந்து சுமால் ஜியோட இணையுது, இந்த சுமால் டபிள்யூ வந்து கேபிட்டல் ஜியோட இணையுது. கேபிட்டல் ஜியோட இணையுது. இப்போ இவங்களை நம்ம பேரண்ட் எடுத்து பண்ண போகிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்கள், பேரண்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன தவறு எடுப்போம்னா, ஒயிட் கலருக்கு எடுக்கலாம். ஒயிட் கலருக்கு வந்து கேபிட்டல் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ. இது வந்து முதல் தாருடைய டாமினன்ட். இந்த டாமினன்ட் கூட எது இணையதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது தாருடைய க்ரீன் கலருக்கு வருங்க, சுமால் ஜி, சுமால் ஜி. ஓகேங்களா? இது ரெண்டு இணையுது. அதே நேரத்தில் இங்கே வந்து சுமால் டபிள்யூ, சுமால் டபிள்யூ. இது வந்து கலர் ஃபுட்டை கொடுக்குது, இது வந்து ரிசஸிவ். இதனுடைய டாமினன்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சொன்னாங்களா இல்லையா, இன்னொரு தாவரம், அது கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஜி. இப்போ இவங்களாத்தான் நம்ம பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு நினைக்கிறோம். அப்போ ஜீன் வந்து இப்படி தான் கிராஸ் ஆகுது. இப்படி கிராஸ் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி கிராஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கவேன். முதல் தாவரத்துடைய ஒயிட் கலர் கொடுக்கக்கூடிய டாமினன்ட் அள்ளிலான கேபிட்டல் டபிள்யூவும், க்ரீன் கலர் ரெண்டாவது தாவரத்துடைய க்ரீன் கலர்னு சொல்லக்கூடிய ரிசஸிவ், அதுக்கூடிய சுமால் ஜியும் இணைஞ்சு ஒரு பேரண்ட்டாக உருவாகிறாங்க. இவங்க ஒரு பேரண்ட்டாக உருவாக்கிறாங்க. இப்போ இவங்க நம்ம கிராஸ் பண்ணுறோம். இவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு டாமினன்ட், ஒரு ரிசஸிவ். இங்கே ஒரு ரிசஸிவ், ஒரு டாமினன்ட். இவங்க நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது இவங்க ரெண்டும் பேரண்டாக இருக்கும்போது, இப்போ நம்ம கேமீட் எடுக்கிறோம். கேமீட், அப்போ கேம்ஸ் எடுத்தோம்னா இவங்க ரெண்டு சேமாக இருக்கா, அப்போ ஒரு கேபிட்டல் டபிள்யூ போட்டுக்கோங்க. இது ரெண்டு சேமாக இருக்கா, அதனால் ஒரு ஜி எடுக்கு, சுமால் ஜி எடுத்துக்கோங்க. இப்படி போட்டுக்கோ. இங்கே ரெண்டு சுமால் டபிள்யூ இருக்கிறதுனால ஒரு சுமால் டபிள்யூ எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டு கேபிள் ஜி இருக்கோ, ஒரு கேபிள் ஜி எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேர் இப்போ இணைய போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து F1. கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் என்னது? F1. F4 என்னது? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். இதை எழுதும் பொழுது என்ன செய்யும்னா, இந்த கேபிட்டல் டபிள்யூ, இங்கே சுமால் டபிள்யூ இருக்குது, இங்கே சுமால் ஜி, இங்கே கேபிட்டல் ஜி இருக்குது. இப்போ எழுதும் பொழுது ஃபஸ்ட் கேபிட்டல் எழுதுங்க, கேபிட்டல் டபிள்யூ சுமால் டபிள்யூ, கேபிட்டல் ஜி சுமால் ஜி. இதுதான் ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டு கிடைச்சுன்னா, அப்போ இந்த தாவரம் F1 பிளான்ஸ் வந்து என்ன மாதிரியான வெரைட்டி, அதாவது என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க, கேபிட்டல் டபிள்யூ. இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி தான் கிடைக்கும். அப்போ கேபிட்டல் ஜி எதை குறிக்கணும், எல்லோவை குறிக்குது பாருங்கவே. இது வந்து ஒய் டபிள்யூ வந்து ஒயிட்டை குறிக்குது. அப்போ இது ரெண்டில் ஃபஸ்ட் லெட்டர் வெளியேடுங்க, கேபிட்டல் டபிள்யூ எடுத்துக்கோங்க. இது ரெண்டு ஃபஸ்ட்டில் ஜி எடுத்துக்கோங்க. இது ரெண்டு எது குறிக்கணும், ரெண்டுமே டாங்னன், ரெண்டுமே டாங்னன், இதுதான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள் இப்போ என்ன கிடைக்குன்னா, இது ரெண்டு இணையதுனால கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி. அப்போ இந்த நாலு லெட்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டரையும் மூணாவது லெட்டரையும் எடுத்து இணைச்சா கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி. அப்போ கேபிட்டல் டபிள்யூ எதை குறிக்கும், ஒயிட்டை குறிக்கும். அப்போ இந்த தாவரம் வந்து ஒயிட் கலர் ஃப்ரூட்டை தான் கொடுக்கும்னு கண்டுபிடிச்சுறாங்க. ஒயிட் கலர் ஃப்ரூட்டை தான் கொடுக்கும். இதை நாலு லெட்டரில் ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதில் நாலுலையும் ஃபஸ்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் எடுத்து இணைச்சா இந்த இது கிடைக்கும், கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி கிடைக்கும். இதில் ஃபஸ்ட் லெட்டர் எதை குறிக்குதோ அதுதான் அந்த தாவர ரிசல்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் டபிள்யூ கொடுக்கறதுனால ஒயிட் கலர், அதாவது ஒயிட் கலர் ஃப்ரூட்டை தான் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தாவரம் வந்து அதிகமாக டாமினன்ட் சொல்லக்கூடிய ஒயிட் கலர் ஃப்ரூட்டை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒயிட் இதுக்கு வருங்க F1, இது வந்து செல்ஃபாக இணையுது. செல்ஃப்னா செல்ஃபாக கிராஸ் ஆகும். செல்ஃபாக கிராஸ் ஆகும் பொழுது இதே மாதிரி இது இனிமேல் என்ன நினைக்கோங்க, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி, இது ஒரு தாவரம். இதே சேம் தாவரம், இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. இப்போ அதே தாவரம் இந்த பாருங்க, இதுதான் F1. இந்த F1 தாவரம் வந்து செல்ஃபாக கிராஸ் ஆகுதுன்னா இந்த தாவரோடைய ஃப்ளாரில் வந்து கண்டிப்பாக மேல் ஃபீமேல் ஆர்கன் இருக்கும். அந்த மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து அந்த மாதிரி செல்ஃபாக கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆகும்பொழுது அதே தாவரம் கிராஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி எழுதிக்கணும், அதே மாதிரி 200 டைம் எழுதிக்கணும். ஓகேங்களா, இப்படி எழுதிக்கிட்டு இப்போ நம்ம செக்கர் போட்டு போடணும். இப்போ பாருங்கள், இப்போ பேரண்ட்ஸ் செய்யலாம். இப்போ பேரண்ட்ஸ் இப்போ கவனிச்சுவாங்க, இவளைக்கிட்டு கேபிட்டல் டபிள்யூ சுமால் டபிள்யூ கேபிட்டல் ஜி சுமால் ஜி, இது செல்ஃபாக இணையும் பொழுது திரும்பவும் கேபிட்டல் டபிள்யூ சுமால் டபிள்யூ கேபிட்டல் ஜி சுமால் ஜி. ஏன்னா இதுதான் செல்ஃபாக இணையுது, அதனால் அதேமாதிரி இன்னொன்று. இப்போ இவங்களோட பேரண்ட் இருந்தாங்கன்னா இதில் வந்து ஒருத்தவங்க வந்து மேல் இந்த குறியீடு கொடுக்குங்க, இன்னொருத்தவங்க வந்து ஃபீமேல். இப்போ இவன் இணையப்படுறதுனால கண்டிப்பாக ரெண்டுலேருந்து கேமிட் வாங்கணும், கேமிட்ஸ். அப்போ கேமிட்ஸ் வாங்கும்பொழுது இப்போ முன்னால் கேமிட் வாங்கும்போது ரெண்டும் சேமாக இருந்தால், இது வந்து கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, இது வந்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி, அதனால் நாலுமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இதில் வந்து எடுக்க முடியாது. அப்போ எப்படி இணையும்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி இது வந்து ஒரு கேமிட் ஃபார்ம் ஆகும். அடுத்து கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி இந்த மாதிரி கேமிட் உருவாக சான்ஸ் இருக்குது. கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜியும் உருவாகலாம், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜியும் உருவாகலாம். அடுத்து இன்னொன்று உருவாகலாம், எப்படின்னா ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி அப்படியும் உருவாகலாம். இந்த மாதிரி கேமிட் உருவாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே பிரான்ஸில் நாலு டிஃப்ரெண்ட் ஜி இருக்கிறது இல்லையா, அதனால் கேமிட் உருவாகலாம். இன்னொன்று வந்து ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி இந்த மாதிரி உருவாகலாம். அப்போ இதுக்கு முன்னால் வந்து சேம் வந்ததுனால ரெண்டு கேமிட் உருவாச்சு, இருந்தால் டிஃப்ரெண்ட் இருக்கனால நாலு கேமிட் வரும். இதே மாதிரி இந்த தாவரத்துக்கு நாலு கேமிட் எடுத்துக்கோ, அதே தானே வரும், கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி அடுத்து கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி அடுத்து ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி அடுத்து ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி, இந்த மாதிரி நாலு கேமிட் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இதை தான் நம்ம F2 பார்க்க போகிறோம். இப்போ F2 ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு F1 பார்த்தோம்னா இப்போ F2 ஜெனரேஷன் பார்க்க போகிறோம். அப்படி போட்டுட்டு இப்போ எழுதுங்க, ஒரு கட்டம் போடுங்க, 16 கட்டம், 4 கட்டம் போடுங்க. ஓகேங்களா, கட்டம் போடுறோம்.
இந்த மாதிரி கட்டம் கொடுங்க. ஒரு 16 ஃபாக்ஸ் வரும், 4 கட்டம் கொடுங்க, 16 ஃபாக்ஸ் வரும். இப்போ எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு தாவரத்தமாக இல்லைங்களா, அதில் மேல் தாவரம் வந்து அந்த மேல் தாவரத்துடைய 4 கேமிட்டையும் எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கேமிட் வந்து இங்கே கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி, அடுத்து கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி, இங்கே வந்து ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி, இங்கே ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி. நம்ம ஏற்கனவே டைஹைபிரிட் கிராஸ் பார்த்தோமா, அது மாதிரி தான் இதுலேயும் கட்டம் போட்டு இந்த மாதிரி இணைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சைடில் வந்து ஃபீமேல் தாவரத்துடைய குறியீடு கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி, அடுத்து ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி, அடுத்து ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி. எஸ், ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எது ஃபீமேல் மேல் கிராஸ் ஆகுது. அப்போ இது வந்து மேல் பிளான்ஸுடைய கேமிட், இது ஃபீமேல் பிளானுடைய கேமிட். இப்போ கிராஸ் ஆகும் பொழுது இது ரெண்டும் இணையும் பொழுது ரெண்டுமே கேபிட்டல் டபிள்யூ, ரெண்டுமே கேபிட்டல் ஜி, இது ஒரு தாவரம் இந்த மாதிரி உருவாகும். இந்த மாதிரி தாவரம் உருவாச்சு, இந்த மாதிரி உருவாச்சுன்னா இது என்ன பூ கிடைக்கும்னு பார்த்து என்ன என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், கலர் கிடைக்கும்னா ஒயிட் கலர் ஃப்ரூட் தான் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஒயிட் தானே இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் டபிள்யூ இருக்காது, ஒயிட் கிடைக்கும். அடுத்து இந்த கேமிட்டும் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய கேமிட்டும் அப்போ ரெண்டும் கிடைக்கும் பொழுது இதுலேயும் கேபிட்டல் இதுலேயும் கேபிட்டல், அப்போ கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ. இதுலேயும் பாருங்கள் ரெண்டு, இதுலேருந்து ஸ்மால் ஜி, இதில் கேபிட்டல், அப்போ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒயிட் கலர் ஃபுட்டு தான் கொடுக்கும். அடுத்து இது இது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. இதுலேயும் பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், இது ரெண்டு இது வந்து இரண்டு எடுத்துக்கிச்சா ஃபஸ்ட் கே டபுள் தான் வரும், அப்போ இங்கே ஒயிட் தான். அடுத்து இது இது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, இங்கே கேபிட்டல் ஜி இங்கே ஸ்மால் டி, அப்போ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஓகேங்களா? அப்போ இந்த 4 கட்டத்தையும் பாருங்கள் என்ன செய்யலை, இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் டபிள்யூ, 3வது லெட்டர் கேபிட்டல் ஜி, கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி, கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி, கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 4 லெட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம், என்ன தாவரம்னு சொல்ல முடியாமல் இல்லைங்களா. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் லெட்டரையும் 3வது லெட்டரையும் எடுத்து இணைக்க சொன்னேன், இணைச்சி அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலர் ஃப்ரூட்டை தான் கொடுக்கும். ஒயிட்டு அப்போ டபுள்யூ வந்து எதாவதுனா ஒயிட்டு, அப்போ ஒயிட்டு தான். இப்போ 4 தாவரமும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ரூட்டை தான் கொடுக்கும். அதே மாதிரி இது போய் இணைங்க. இப்போ இதில் வந்து கேபிட்டல் டபிள்யூ இருக்குது ஸ்மால் ஜி, இங்கே கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி இருக்குது, இங்கே வந்து கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ, இங்கே கேபிட்டல் ஜி இருக்குது, இங்கே ஸ்மால் ஜி இருக்குது. அடுத்து இது இணைங்க கேபிட்டல் டபிள்யூ, இங்கேயும் கேபிட்டல் டபிள்யூ, இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குண்ணா ஸ்மால் ஜி ஸ்மால் ஜி. ஓகேங்களா? அடுத்து இது நினைங்க கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி, இது நினைங்க கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி ஸ்மால் ஜி. அப்போ நம்ம போடுற கட்டத்தில் எல்லா கட்டத்துலையும் பார்த்துப்பாங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூராமே அதாவது அதிக கட்டங்களில் கேபிட்டல் டபிள்யூ தான் வந்து ஃபஸ்ட் லெட்டராக இருக்கும். அப்போ கேபிட்டல் டபிள்யூ வர ஃபஸ்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அது பூரா ஒயிட் கலர், அது பூரானது ஒயிட் கலர் ஃப்ரூட்டே கொடுக்கும். இப்போ பாருங்க நான் சொல்கிற மாதிரி கொடுக்கோங்களா, கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி, ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி, ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி. இது வந்து மேல் தாவருடைய கேமிட், இங்கிட்ட அதே கேமிட்டு தான் ஃபீமேல் தாவரம். இணையும் பொழுது பாருங்கவே மொத்தம் 16 கட்டம் இருக்குது. இந்த 16 கட்டத்தில் 12 வந்து ஒயிட் கலர், 12 வந்து என்னது ஒயிட் கலர் பிரிக்குது. இந்த பொருள் வந்து 12:3:1 இதுதான் ஃபீனோடைப், இதுதான் ரிசல்ட்டு. அப்போ 16 தாவரத்தில் 12 தாவரம் ஒயிட் கலர் ஃப்ரூட்டை கொடுக்குது, 3 தாவரம் வந்து எல்லோ கலர் ஃப்ரூட்டை கொடுக்குது, ஒரே ஒரு தாவரம் தான் கிரீன் கலர் ஃப்ரூட்டை கொடுக்குது. அது எப்படி இதை கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்கன்னா எதுக்கு தான் சக்கர் போர்டு, அதுக்கு தான் என்ன போடுறோம் இந்த போர்டு போட்டிருக்கோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இணைஞ்சு ரெண்டுமே பாருங்கள் கேபிட்டல் கிடைக்குதா. இப்போ இந்த 12 கட்டங்கள்லையும் ஃபஸ்ட்டு லெட்ரு பாருங்கள் எல்லாமே கேபிட்டலாக இருக்கும். அந்த ஒயிட் ஃப்ரூட் கொடுத்த 12 கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் டபிள்யூ இருக்கான்னு பாருங்கள் இருக்குது.
அடுத்து இந்த மூணு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டபிள்யூ இருக்கும். அதுக்கடுத்து கேபிட்டல் பாருங்கள், இப்போ கேபிட்டல் இருந்து டாமினேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்குது, கேபிட்டல் ஜி, அது மூணில் இருக்கும். அப்போ கேபிட்டல் ஜி வந்து மூணு கட்டத்தில் இருக்கிறனால இது வந்து எல்லோ கலர். இதில் வந்து என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக கேபிட்டல் டபிள்யூ வர்றது டாமினேட், இதுலேயும் வந்து டாமினேட் வருது, ரெண்டாவது லெட்டராக வந்து டாமினேட் வருது, கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி வருது. ஆனால் இந்த ஒரு கட்டத்தில் மட்டும் டாமினண்ட்டே இல்லாமல் ரிசஸிவாக வர்றதுனால அது வந்து க்ரீன் கலரே கொடுக்குது. அப்போ என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டாமினட்டும் ஒரு ரிசஸியும் இணையும் பொழுது அங்கே என்ன விதமான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும்ன்றக்காக ஒரு செக்கர் போர்டு போட்டாங்க. இந்த செக்கர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பிளான்ஸ் கிடைக்குது. அந்த 12 பிளான்ஸில் 16 பிளான்ஸ் கிடைக்குது. அந்த 16 பிளான்ஸில் வந்து 12 பிளான்ஸ் வந்து ஒயிட்டு, 3 பிளான்ஸ் வந்து எல்லோ, 1 பிளான்ஸ் வந்து க்ரீன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 பிளான்ஸ் 12 கட்டங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் லெட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த மூணு கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேபிட்டல் இருக்கும். அப்போ கேபிட்டல் இருந்தாலே அது டாமினண்ட்டை குறிக்கும், ஓகேங்களா? அப்போ இது இந்த 12 கட்டங்கள்லேயும் கேபிட்டல் டபுள்யூ ஃபஸ்ட்டு வந்ததுனால இது வந்து ஒயிட்டு. இந்த மூணு கட்டத்துலேயுமே கேபிட்டல் ஜி வருது, அதனால அது வந்து எல்லோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரே இல்லாததுனால அது வந்து க்ரீன். அப்போ 12:3:1 இந்த மாதிரி. இந்த 16 வந்து 4 தாவரத்தை மட்டும் எடுத்துக்கோ, 4லேயுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் டபிள்யூ வருது, ஓகேங்களா? அப்போ 4 ஸ்மால் லெட்டர் வந்தாலும் அதில் வந்து கேபிட்டல் ஜின்னு ஒன்று வர்றதுனால அந்த 3 வந்து எல்லோவாக மாறுது, 1 வந்து க்ரீனாக மாறு சொல்கிறாங்க, 1 வந்து க்ரீனாக மாறுது. இது வந்து இந்த சக்கரை போல் நீங்கள் போட்டு, இது வந்து புக்கே க்வெஸ்டின்னு நீங்கள் இது போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கீழே கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறியீடு போட்டுப்பாங்க பாருங்கள். இப்போ ஜீன் இன்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள் ஃபினிட்டிவ் ரேசியோ, இதில் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு பார்த்தோம். கம்ப்ளீட்னா முழுமையற்ற ஓங்குதன்மை. முழுமையற்ற ஓங்குதன்மையில் நம்ம என்ன தாவரம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மிராப்பாலி ஜலப்பான்ஸில் அப்படி ஒரு தாவரம் இருக்கும், அந்தி மந்தாரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாவரத்தை எடுத்து அதை நினைச்சோன்னா அதில் வந்து 1:2:1 கிடச்சிச்சு. அப்போ 2 பேரண்ட்டு கிடைச்சாங்க, 1 வந்து ரீகம்பினேட், அதாவது இங்கே இருக்க 2 வந்து ரீகம்பினேட் கிடைச்சாங்க. இவங்களும் பேரண்ட்டு, இவங்களும் பேரண்ட்டு, இவங்க வந்து ரீகம்பினேட், அதனால தான் 1:2:1. அதேமாரி கோடாமின்ஸ்லேயும் 1:2:1 கிடச்சி, கோடாமின்ஸ்லேயும் 1:2:1 கிடச்சி சொல்கிறாங்க, 1:2:1 கிடச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து எபிஸ்டாசிஸ் பார்த்தோம்னா, டாமினன்ட் எபிஸ்டாசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கலரை வச்சு பண்ணோம், சம்மர் பசுபூசணியில் பண்ணோம், அதில் என்ன ரிசல்ட் கிடச்சுன்னா 12:3:1. இந்த 12 வந்து ஒயிட்டு, 3 வந்து எல்லோ, 1 வந்து க்ரீனு. அது மாதிரி ரிசஸிவ் எபிஸ்டாசிஸ் பார்த்துக்கும் போது ஃப்ளார் கலரை வச்சு பண்ணாங்க, அதில் வந்து 9:3:4 கிடச்சிச்சு. அதே மாதிரி டூப்ளிகேட் ஜீன் வித்து, அதாவது கம்யூலேட்டிவ் எஃபெக்ட், இதை வச்சு பண்ணும்பொழுது இங்கேயும் ஃப்ரூட் ஷேப் வச்சு பண்ணும்பொழுது 9:6:1 கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீனுடைய எக்ஸ்ப்ரெஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றங்கள் வரும், அதை வச்சு தான் இங்கே வந்து ஃபீனோடைப் ரேசியோ வந்து கணக்கிடப்படுகிறது. அப்போ இங்கே ஃபீனோடைப் ரேசியோ வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இதை வச்சு அவங்க 1 மார்க் கேட்பாங்க, 1 மார்க் கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து தெளிவாக படிச்சுக்கணும், இந்த சக்கரை போட பார்த்துக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஜீனா என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஜீனா என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.